நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடன் என்ற நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ரொம்ப அழகான ஆச்சரியமான வேதாகம தகவல் பார்த்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைய நாளில் வேதாகமத்திலிருந்து ஒரு தகவல் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி தானியல் புத்தகத்தில் ஆட்டுக்கடா தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். தானியல் புத்தகத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தானியல் புத்தகத்தில் 12 அதிகாரங்கள் 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஆமாம். இதில் முதல் பாதி, சரி, முதல் 6 அதிகாரம் கதை பகுதி, சரித்திர பகுதியாக இருக்குது. சரி, இதை எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணிடுவாங்க, படிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அதில் தானியலின் சிங்கக்கெபி அனுபவம் என்ன பண்ணுது இருக்குது. குழந்தைங்களை கேட்டாலே டேனியல்ஸ் இந்த லயன்ஸ் டென்னு என்ன பண்ணிடுவாங்க, பாட்டாகவே பாடிடுவாங்க. தானியலுடைய நண்பர்களையும் அக்கினி சூளையில் போடப்பட்டதிலிருந்து ஆண்டவர் மீட்ட கதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சரித்திர நிகழ்வு, இதெல்லாம் படிச்சிருவாங்க. ஆனால் அதிகமாக படிக்காத பகுதி எது அப்படின்னா தானியல் 7 அதிகாரத்துலேருந்து 12 வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அநேகர் படிக்கிறது இல்லை, படித்தாலும் சிலருக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா புரிகிறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு தானியல் 8 அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. சரி, அந்த தீர்க்க தரிசனத்துல ஆட்டுக்கடா வருது. அதை பற்றி நாம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். சரி, வேதாகமத்தின் மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 8 அதிகாரத்தை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி ஒன்னு சொல்றேன். சரி, தானியல் 7 அதிகாரத்துல தானியலுக்கு ஒரு தரிசனம் வருது. சரி, 8 அதிகாரத்திலே தானியலுக்கு ஒரு தரிசனம் வருது. 7 அதிகாரத்துல வந்த தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமான மிருகங்கள் வருது, சிங்கம் வருது. ஆனால் சிங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரெக்கைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் என்னைக்காவது ரெக்கைகள் உள்ள சிங்கத்தை பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது, தானியல் புத்தகத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமாம். கரடி, கொடிய கரடி வருது, வாயில 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. சரி, ஆமாம், பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 தலை கொண்ட சிவிங்கிய தானியலுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். 4 தலை மட்டும் இல்ல, 4 ரெக்கைகளும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4வது மிருகத்தை ஆண்டவர் காட்டுறாரு. அந்த 4வது மிருகத்துக்கு தானியலாலேயே என்ன பண்ண முடியல, பேர் வைக்க முடியல. ஏன் அப்படின்னா அவ்வளவு கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம், அவர் பார்க்கிற மிருகம். அந்த மிருகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தலையில 10 கொம்புகள் என்ன பண்ணுதான் இருக்குதான். ஒருவேளை இது பெருசா இருந்துச்சுன்னா யானைன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சுன்னா ஒரு ஹிப்போபட்டமஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லலாம். தானியலால எந்த மிருகத்தோடும் இந்த மிருகத்தை என்ன பண்ண முடியல, ஒப்பிட முடியல. சரி, இப்படி பார்க்கும்போது தானியல் 7 அதிகாரத்தில் வரக்கூடிய மிருகங்கள் எல்லாமே ஆம்னிவோரஸ் அனிமல், அதாவது மாம்சம் பட்சித்து உண்ணக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா எல்லாம் நான் வெஜிடேரியன்ஸ். ஆனால் 8 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டுக்கடாவை காட்டுறாரு. ஆட்டுக்கடா என்று பார்க்கும் பொழுது ஆட்டுக்கடா என்ன சாப்பிடும், புல்லை மட்டும்தான் மேயும். ஆமாம், பச்சை நிறத்தில் உள்ள தாவரங்களை தான் என்ன பண்ணும், சாப்பிடும். அப்போ 8 அதிகாரத்தில் வரக்கூடிய மிருகங்கள் வெஜிடேரியன்ஸு, 7 அதிகாரத்தில் வரக்கூடிய அனிமல்ஸு நான் வெஜிடேரியன்ஸ். இதை வச்சு 7-8 நம்ம என்ன பண்ணலாம், மனசில் வச்சுக்கிறதுக்காக எளிமையாக தான் நான் சொல்கிறேன். ஆனால் அர்த்தங்கள் 1000 அதிகமாக இருக்குது. ஆனால் 8 அதிகாரத்தில் உள்ள சில அர்த்தங்களை நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ தானியலுக்கு என்னதான் தரிசனத்துல ஆண்டவர் காட்டினாரு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். கண்டிப்பா. அடுத்து அதனுடைய அர்த்தத்தை என்ன பண்ணலாம், நிச்சயம் பார்க்கலாம். தானியல் 8 அதிகாரத்தில் 1வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். தானியலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாஷார் ராஜ்யபாரம் பண்ணின 3 வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. 3வது வசனம், நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. சரி, இங்கே ஒரு பாஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தரிசனத்தில் என்ன பார்க்குறாருங்கிறத கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு ஆட்டுக்கடா பார்க்குறாரு, அதுக்கு எத்தனை கொம்புகள் இருந்தது, 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடாவை இவர் பார்க்கிறார். சரி, அடுத்து என்ன பார்க்கிறார் என்று நம்ம பார்ப்போம். தானியேல் 8 அதிகாரம் 5 வாக்கியம், நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது.
அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இப்போ ரெண்டாவது பீஸ்ட், ரெண்டாவது அனிமல் என்ன பண்ணுறாங்க, மிருகத்தை காண்பிக்கிறாங்க. முதல்ல உள்ளது ஒரு ஆட்டுக்கடா, எத்தனை கொம்பு, ரெண்டு கொம்பு, ரெண்டு கொம்பு. அதற்கு பிற்பாடு காட்டப்படுகிற ஆட்டுக்கடா பெயர் என்ன, வெள்ளாட்டுக்கடா என்று சொல்லப்படுகிறது. எத்தனை கொம்பு என்றால் ஒரே ஒரு, விசேஷித்த ஒரே ஒரு கொம்பு. ஆனா நம்ம ஒரு கொம்பு உள்ள ஆட்டுக்கடாவெல்லாம் நம்ம என்ன பண்ணல, பார்த்தது இல்லை. இங்க தானியலுக்கு விசித்திரமா என்ன பண்ணப்படுது, காட்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. சரி, ரெண்டும் வருது, ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு சண்டை போடுவது போல எதிர திசையில நிக்குது. சண்டை யார் போடுறா, யார் ஜெயிக்க போறான்னு என்ன பண்ண போறோம், பார்க்க சரி போறோம். ரெண்டு கொம்பா ஒரு கொம்பான்னு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கெடாவின் கிட்ட சேர கண்டேன், அது ஆட்டுக்கெடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கெடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கெடாவை தப்புவிப்பார் இல்லை. இப்போ நடந்த சண்டையில இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா ஜெயிச்சுச்சா, இல்ல விசேஷித்த ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா ஜெயிச்சுச்சா அப்படின்னா, த வின்னர் இஸ் ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா தான் என்ன பண்ணுச்சு, ஜெயிச்சுச்சு. இதான் தரிசனம். இன்னும் அதிகமா இருக்குது, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா எது, ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். இதை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அநேகர் இப்படிலாம் படிச்சுட்டு சரித்திரத்தில் போய் இதே அடையாளங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து இதோடு ஒப்பிட்டு அநேக கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் உள்ள ஒரு விஷயம் வேதத்தில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டு கோர்க்கப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு என்ன பண்ணணும், சொல்லணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு இதே அதிகாரத்தில் ஆண்டவர் மறைத்து வைக்காமல் வெளிப்படையாகவே என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. நாம் அதை வாசித்து விடலாமா, அர்த்தத்தை பார்க்க போகிறோம். தானியேல் 8:20 நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். இப்ப பாத்தீங்களா, ஆண்டவர் வடஸ்டாரு. ஆமா, அதாவது அந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா வந்து மேதிய பெர்சிய ராஜாக்கள் குறிக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது நமக்கு. கரெக்ட், ஓகே. மேதிய பெர்சிய ராஜாக்களை தான் அந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா குறிக்குதுங்கிறத பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், அந்த வெள்ளாட்டுக்கடா ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா அது யாரை குறிக்குதுன்னு வேதனை சொல்லுது. 8:21 வாசிப்போம். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. சரி, இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா என்பது மேதிய பெர்சிய தேசத்தின் ராஜாக்கள், ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா என்பது கிரேக்க தேசத்தின் ராஜா. இந்த மேதிய பெர்சிய தேசத்தின் ராஜாக்களுக்கும் கிரேக்க தேசத்தின் ராஜாவுக்கும் என்ன வருது, யுத்தம், யுத்தம் வருது. ஆனா இந்த யுத்தத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு ஆண்டர் சொல்றாருன்னா, இந்த கிரேக்க தேசத்தின் ராஜா தான் என்ன பண்ணுவாரா, ஜெயிக்க போறாரு, ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மேதிய பெர்சியா தோல்வியை சந்திக்க போகிறதுன்னு ஆண்டவர் விளக்கமா என்ன பண்ணிட்டாரு, சுத்தி வளைச்சு பேசல, டைரக்டாவே என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. இந்த தரிசனத்தை யார் பாத்துக்கிட்டு இருக்கிறா, தானியேல் பாத்துட்டு இருக்கிறாரு. தானியேல் எந்த ராஜ்யத்துல இருக்கிறாரு, இப்போ பாபிலோன் ராஜ்யத்துல இருக்கிறாரு. பாபிலோன் ராஜ்யத்துல இருக்கிறாரு. இந்த பாபிலோன் ராஜ்யம் கவிழ்ந்ததுக்கு பிற்பாடுதான் மேதிய பெர்சிய தேசத்தின் ராஜ்யம் என்ன பண்ணணும், வரணும். மேதிய பெர்சிய தேசத்தின் ராஜ்யம் கவிழ்ந்ததுக்கு அப்புறம் தான் எது வரும், கிரேக்க ராஜ்யம் வரும். அடுத்து வரக்கூடிய இரண்டு ராஜ்யங்களை பற்றின எதிர்காலத்தையும் தானியேலுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இது நாளைக்கும் நாளான்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. அடுத்த 100 வருஷத்துக்கு மேதிய பெர்சிய ராஜ்யம் தான் ஆளுகை செய்ய போகுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ராஜ்யம் தான் யாரு அப்படின்னா, கிரேக்க தேசத்தின் ராஜ்யம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் அடுத்து நடக்கக்கூடிய எதிர்காலத்தின் காரியத்தை ஆண்டவர் தானியேலுக்கு என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே ஒரு சொல்கிறார். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம் மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நம்மை சுற்றிலும் உள்ள சில கலாச்சாரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மதங்களின் நம்பிக்கையை தாண்டி அநேகருக்கு இந்த எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இந்த கிளி ஜோசியம் என்ன பண்ணுவாங்க, பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அந்த கிளி எந்த சீட்டை எடுத்து போடுதுங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. சில ஜோசியர்கிட்ட போனோம் அப்படின்னா இந்த சோவின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சங்கு மாதிரி சின்னதாக சோழி போட்டு கரெக்டாக போட்டு உங்களுக்கு இந்த கட்டம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்காலத்தை பற்றி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்படி எதிர்காலத்தை நிர்ணயித்து பார்க்கக்கூடிய கோள்களை வைத்து எதிர்காலத்தை நிர்ணயித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்டவங்க சொல்கிற விஷயங்கள் நூற்றுக்கு நூறு நிறைவேறியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றில் ஏதாவது ஃப்ளூக்கில் அடித்தது மட்டும்தான் என்ன பண்ணுது நிறைவேறுதே தவிர ஆத்தரைஸ்டாக எடுக்கணும் அப்படின்னா எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, நிற்காது. ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், வேதாகமோ எதிர்காலத்தை தீர்மானிக்குது. என்ன எதிர்காலம், பாபிலோன் ராஜ்யம் இருக்கும்போதே அடுத்து என்ன ராஜ்யம் வரும்னு தீர்மானிக்கிறது, மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வரும்னு தீர்மானிச்சு. அதுக்கப்புறம் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை வீழ்த்தி கிரேக்க ராஜ்யம் என்ன பண்ணுமா வருமா வரும்னு சொல்லி தீர்மானிக்குது. கிரேக்க தேசத்தை யார் ஆட்சி செய்தார், எந்த ராஜா முதலாவது ஆட்சி செய்தார் என்றால் அலெக்சாண்டர். அப்போ கிரேக்க தேசம் வருங்கிறத 300 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த வேதம் என்ன பண்ணுது தீர்மானிக்குது. ஆனால் வேதம் சொல்லது உண்மையா பொய்யா அப்படின்னு சரித்திரத்தை போய் பார்த்தா நமக்கு என்ன ஆயிரும் தெரிந்து விடும். அப்படி சரித்திரத்தை போய் பார்த்தா பாபிலோன் ராஜ்யம் கிமு 538 என்ன பண்ணுது வீழ்ந்துருது, வீழ்ந்து விடுகிறது. அவர்களை ஆட்சி செய்ய மேதிய பெர்ஷிய தேசத்தின் ராஜாக்களாகிய கோரேஸ் மற்றும் தரியு டாரியஸ் கிங் டாரியஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அவர் ஆட்சி செய்கிற நபராக வர்றாங்க. அப்போ எப்படி ஆண்டவர் தானியலுக்கு பாபிலோனுக்கு அடுத்து என்னதான் வரும் மேதிய பெர்ஷிய ராஜ்யம் தான் வரும்னு தீர்மானிச்சாரோ அந்த தீர்மானம் உறுதியாக என்ன பண்ணுச்சு நிறைவேறுச்சு. சரி, இது மட்டும்தானான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிற்பாடு 100 ஆண்டுகளுக்கு கழித்து கிமு 331 இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை கிரேக்க ராஜ்யத்தை சேர்ந்த அந்த முதலாம் ராஜாவான அலெக்சாண்டர் சின்ன படை தான், சின்ன டீம் தான் யுத்தத்துக்கு வந்து மிகப்பெரிய உலக சாம்ராஜ்யமான 120 நாடுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ராஜ்யத்தை இந்த கிரேக்க தேசத்தின் ராஜா அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு ஜெயிச்சாரு. அப்போ பைபிள் எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்லுச்சோ அது 100க்கு 100 என்ன பண்ணுச்சு துல்லியமாக நடந்திருக்குன்னு சரித்திரம் சொல்லுது. அப்போ மற்ற எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மற்ற விஷயங்களை போன்று பைபிள் கிடையாது. ஃப்ளூக்கில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் நடக்குதா பார்க்கணும் கிடையாது. பைபிள் ஒன்று சொல்லிடுச்சுன்னா 100% நடக்கும், 100க்கு 100 என்ன பண்ணலாம் நம்பலாம். இப்படி சொல்கிற பைபிள் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்போகிறார், அதற்கான அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த அடையாளங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வேதம் சொன்னது நிறைவேறும் என்றால் இயேசு 2வது முறை வருவார் என்று சொன்ன செய்தி உண்மையா இல்லையா? நிச்சயமா அது 100க்கு 100 நிச்சயமாக நடக்க போகிற ஒரு நிகழ்வு. அதை நாம் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும் ஏற்றுக்கணும். 2வது வருகையில் இயேசு வரப்போகிறார் என்பதற்கு ஏதுவான வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை, நம்ம சிந்தை எல்லாம் மாற வேண்டும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நம்முடைய பைபிளை நம்ம குறைச்சி என்ன பண்ணக்கூடாது எடப்போட்டுறக்கூடாது. ரொம்ப பேருக்கு ஹிஸ்ட்ரியில் அது இதுன்னு படிப்பாங்க, ஆனால் நாம் ப்ரெடிக்ட் பண்ண ஹிஸ்ட்ரி, நம்ம பைபிள் ப்ரெடிக்ட் பண்ண ஹிஸ்ட்ரி சரித்திரம் என்றைக்குமே மாறவே மாறாது. இல்லை, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்தக்கூடியவர், நிச்சயமாக சொன்னதை செய்வார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். மேன் நேர்களே, எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த ராஜ்யம் வரும் அப்படின்றத தேவன் தானியலுக்கு ஒரு தரிசனம் மூலமாக சொன்னார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்தந்த டைமில் அது நிறைவேறியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் 2வது வருகையில் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த வரும் நாளிலே நம்ம எல்லாரும் முகமுகமாக நம் தேவனை பார்த்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோம். இந்த ஆச்சரியமான செய்தி உங்களுக்கு ரொம்பவே ஒரு பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.